எம்ஜிஆர் எடுக்க ஆசைப்பட்டு கமலஹாசன் அவர்கள் எடுக்க ஆசைப்பட்டு கடைசியில் மணிரத்னம் தான் இதில் கையை வச்சு தமிழ் மக்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கல்கியே நினச்சிருக்காரு போல. தமிழ் சினிமாவுடைய பல ஆண்டு கனவு படம், தமிழ்நாட்டு புத்தக வாசகர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நாவல், அதை படமாக எடுத்திருக்காங்க. எஸ் வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். தமிழ் மக்கள் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்த பொன்னியின் செல்வன் படம் எந்த மாதிரி இருக்குது, படத்தில் என்னென்னலாம் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு என்னென்னலாம் மைனஸாக இருந்துச்சு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உனக்கு வெக்கம், மானோ, சூடு, சொர்ணம் எதுவுமே கிடையாதா? நோ சூடு, நோ சொர்ணம், நோ டிஸ்டர்பன்ஸ், அப்சல்யூட் பீஸ், லவ். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி 1 lakh மேலே இருக்கிற டியூட் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா கண்டென்ட்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். எம்ஜிஆர் கமலஹாசன்லாம் ஏன் இந்த படத்தை எடுக்காமல் விட்டாங்கன்றது இன்றைக்கி படம் பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சுது. இவ்வளோ பெரிய படம் 2 parts ரிலீஸ் ஆகுது, இந்த படத்துலேயே எக்கச்சக்கமான காட்சிகளை கட் பண்ணி தூக்க வேண்டியது இருந்தது, நிறைய கேரக்டர்ஸை மிஸ் பண்ண வேண்டி இருந்தது. இதை எல்லாத்தையும் சேர்த்து அவங்க ஒரு படமாக கொடுக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ நாள் அந்த படம் தள்ளி தள்ளி போச்சு. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு பர்ஃபெக்டான வெப்சீரிஸுக்கு சூப்பரான ஒரு கண்டென்ட். இது அழகாக ஒவ்வொரு கேரக்டரையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட பேக் ஸ்டோரி என்னன்னு சொல்லி சூப்பராக எடுத்துகிட்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணுற படம் இது. பட் மிஸ் ஆகிடுச்சு. 2 parts இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த மாதிரி ஒன்று ஃபீல் கொடுத்துச்சுன்னா, ஒரு நாவலை அடாப்ட் பண்ணி ஒரு படம் எந்த மாதிரி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாரு. படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. இவ்வளோ பெரிய நாவல், வார இதழில் வார வாரம் தொடர் கதையாக வந்த ஒரு கதை, எப்படி இந்த 3 மணி நேரத்துக்குள்ளே அடக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் ஸ்க்ரீனில் பொன்னியின் செல்வன் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. மணிரத்னம் அவர்கள் அவ்வளோ அழகாக இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே பண்ணி எதது முக்கியமான இருக்குதோ எதை சொன்னால் கரெக்டாக ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்னு தெரிஞ்சு அந்த அளவுக்கு அழகா ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிருந்தாரு. இந்த படத்துடைய கதை வந்து எல்லாருக்குமே புரியுற மாதிரி தான் மேக்ஸிமம் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேமுமே செதுக்கி இருக்காங்க. முக்கியமா கதை படிச்சவங்க, இந்த பாட்காஸ்ட்ல கதையை கேட்டவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். நம்ம மனசுல என்ன மாதிரிலாம் ஒரு விஷுவலைஸ் பண்ணி வச்சிருப்போமோ அது எல்லாமே அழகா கொடுத்திருந்தாரு மணிரத்னம் அவர்கள். ஒரு பிரம்மாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பொன்னியின் செல்வன் படத்துல என்ன மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்கள் இருந்துச்சு, என்ன மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் இருந்துச்சு சொல்லிட்டு இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ் சொல்லும். கதையின் ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி
மாதிரியே சீன்ஸ் குள்ள அமைச்சு அந்த சாங்ஸ் எல்லாம் உட்புகுத்தி வச்சிருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா இது எல்லாமே அழகா எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆனது வந்து நிறைய இடம் வந்து விஎஃப்எக்ஸ் எல்லாம் இல்லாம ரியலா இருக்கிற இடத்தையே காட்டியிருந்தாங்க. அது வந்து நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸ்டோரி நடக்கிற இடத்துல நம்ம இருந்து பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ரொம்ப விஎஃப்எக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரல, லைட்டா அரண்மனை செட்டு, வார் சீக்வன்ஸ்ல கொஞ்சோண்டு, கிளைமேக்ஸ்ல ஒரு கப்பல் ஃபைட், இதுக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ணிருந்தாங்க. மத்தபடி விஎஃப்எக்ஸ் க்கான ஸ்கோப் அதிகமா இல்லாம எடுத்துட்டு போனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமான ஒரு பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா படத்துல என்ட்ரோல் பிளாக் சொல்லி ஆகணும். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அதே தான் அங்க என்ட்ரோல் பிளாக்கா இருந்துச்சு. தரமான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்து செகண்ட் ஹாஃப் என்ன மாதிரி போக போகுதுன்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட தான் என்ட்ரோல் பிளாக் முடிஞ்சது. சோ அதுவுமே எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் தோணுச்சு. இன்னொரு பிளஸ் பாயிண்ட் வந்து அடுத்த பார்ட்டுக்கான லீடையுமே சூப்பரா கொண்டு வந்திருந்தாரு. அதுல எங்க கோட்டை விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. பாதியில படம் முடிய போகிற மாதிரி ஃபீல் கொடுத்துட்டே இருந்தது. கடைசியா ஒரு ஃப்ரேம்ல ஒன்னு வச்சு விட்டு செம்மையான ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி விட்டு ஸ்டோரி பத்தி தெரியாதவங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்து எக்ஸ்பெக்டேஷன் ஏத்தி விட்டுருக்காரு. சோ இதுவுமே ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் அந்த படத்துக்கு. சோ பாசிட்டிவ் சைடு பாத்தீங்கன்னா ஓவரால எனக்கு இதுதான் ஃபீல் ஆச்சு. இந்த படத்துல எக்கச்சக்கமான பாசிட்டிவ் விஷயங்கள் இருந்தாலுமே நெகட்டிவ்னு கண்டிப்பா இருக்க தான் செய்யும். அதை சொல்லிதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் நெகட்டிவா எனக்கு ஃபீல் ஆனது வந்து இந்த கதையை பத்தி சுத்தமா தெரியாம வந்து எம்டியா ஒருத்தவங்க படம் பாக்குறாங்கன்னா இதுல என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது, யார் யாரு என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். கல்கி நாவல்ல ஒவ்வொருத்தரை பத்தியும் அவருடைய வரலாறு பின்னணி என்னலாம் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அந்த கேரக்டரை இன்வால்வ் பண்ணியிருப்பாரு. அது அப்படியே நம்ம படமா கொண்டு வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஃப்ரெஷ்ஷா படம் பாக்குறவங்களுக்கு யாரு பார்த்திவேந்திரன், சம்புவரையர்கள் யாரு, கந்தமாறன் யாரு, தேவராளன் ஏன் சம்புவரையர் மாளிகையில் டான்ஸ் ஆடினாரு, எப்படி பாண்டியர்கள் கூட இருந்தாரு, ஆழ்வார்க்கடியான் யாரு, முதன் மந்திரியா இருக்கிற அனிருத்தர் பிரம்மராயர் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டாங்க, அவர் எதுக்கு இருக்காரு, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, ஆதித்த கரிகாலர் கூட இருக்கிற மலையமான் யாரு, பெரிய வேளாளர் யாரு, வந்தித்தேவன் எந்த மாதிரியான பின்னணியில இருந்தான்ற மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இது நான் சொன்னது இவ்வளவு பெரிய கதையில ஒரு சிலதுதான். இது எதுவுமே புரிஞ்சுக்காம இந்த கதையை பாக்குறவங்களுக்கு திடீர்னு யாரோ வராங்க, திடீர்னு யாரோ போறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யும். இதை வேற வழி கிடையாது. ஏன்னா என் படமா இதை கன்வெர்ட் பண்ணும் போதும் இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் கன்வே பண்றதுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சோ ஃப்ரெஷ்ஷா இந்த ஸ்டோரியை பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மைனஸா எனக்கு ஃபீல் ஆனது வந்து இந்த படத்துடைய கோர் சீனே வந்து நந்தினி ஆதித்ய கரிகாலன் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப், நந்தினி வந்து எதுக்கு சோழர் குலத்தையே கருவறுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் எமோஷனலா அவ சைட்ல இருந்து காட்டியிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. சும்மா லைட்டா போற போக்கில் சொல்லிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சோ அது கொடுத்துருந்தாங்கன்னா அவளோட ஆத்திரம் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆயிருக்கும், படத்தோட எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கும், அவ வந்து ஒரு மிகப்பெரிய வில்லின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கலாம். சோ அதை கன்வே பண்றதுக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது, அது எனக்கு ஒரு மைனஸா ஃபீல் ஆச்சு. அண்ட் பர்சனலா எனக்கு ஃபீல் ஆனது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஃப்ளோ வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. இலங்கைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க நடக்கிற விஷயங்கள் புத்தகம் படிச்சவங்களாலேயே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா கதையில இருந்து எக்கச்சக்கமான விஷயங்களை மாத்திருப்பார் மணிரத்னம் அவர்கள். கதையே தெரியாதவங்களுக்கு பிளாங்கா தான் உட்காந்து பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் லைட்டா மிஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் அடுத்த மைனஸ்னு ஃபீல் ஆனது வந்து ஸ்டோரி எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கிருக்காரு மணிரத்னம் அவர்கள். எக்கச்சக்கமான கேரக்டருடைய உண்மையான எமோஷனை கன்வே பண்றதுக்கு கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து, குறிப்பா பூங்குழலியுடைய வீரமும் காதலும் அதெல்லாம் பெருசா கன்வே ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் இல்லாம போயிடுச்சு. சோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் படமா கன்வெர்ட் பண்ணும் போது நடக்கிற விஷயங்கள்லாம் மைனஸா ஃபீல் ஆனாலும் ஓவராலா த்ரோ அவுட் நீங்க படமா பார்க்கும் போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாரு மணிரத்னம் அவர்கள். கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்க்கு நீங்க வெயிட் பண்ற மாதிரியான ஒரு சில சஸ்பென்ஸையும் கொடுத்திருக்காரு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். தமிழ் சினிமாவில இருந்து இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கிறது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு எல்லாருமே ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம். கண்டிப்பா எல்லாருமே போய் பாருங்க, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பொன்னியின் செல்வன் படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து 5-4 கொடுப்பேன் தாராளமா. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை தாராளமா கேட்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜெனியூனா நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு கன்வே ஆச்சா, இதுல ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தா தாராளமா கேட்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டுடஸ்வின்.